விரைவு செய்திகள். தஞ்சாவூரில் தனியார் பேருந்து சாலையோரத்தில் இருந்த மின்சார கம்பியின் மீது உரசியதால் ஏற்பட்ட விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாம்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்றபோது பேருந்து மணல் திட்டின் மீது ஏறி இறங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது என்றார். இந்த சம்பவத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவாரெட்டியூர் ஊராட்சி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறுதி திட்டத்தின் கீழ் 2,67,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் சுற்றுச்சூழல் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் இன்று தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்து வருவதாக கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை மாநிலங்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இம்மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் 135,000 ஹெக்டேரில் சம்பா பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஓரத்தநாடு, மதுக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், சேதம் குறித்த அறிக்கை மாநில அரசுக்கு அனுப்பப்படும் என்றும் பின்னர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.